ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் டே 55 எபிசோட் 56 டிசம்பர் 3 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய முதல் பாட்டு. ரொம்ப லேட்டான ரிவ்யூ, அதுதான் மேட்ரு. ஸோ இந்த எபிசோட் நம்ம பார்க்கறது என்னன்னா, கமல் அவர்களுடைய வருகை, அப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரட்சிதா எப்படி உள்ளார போனாங்க, அதுக்கப்புறம் வந்து தனா எப்படி வேறுபட்டாங்க, ரோஸ்ட் ஆனாங்க, அசீம் எப்படி கொண்டாடப்பட்டார், தெரியாத விஷயத்துக்கு வந்து ஏடிகேவுக்கு வந்து இவர் எப்படிலாம் எடுத்து கொடுத்தாரு தனா வந்து ரோஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த எபிசோடில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ எதுவும் பார்க்குறோம். பாஸ்போர்ட்ல வந்து யாரை உட்கார வைக்கிறாங்க, அந்த சேருக்கு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் பார்த்துக்கலாம். நிகழ்ச்சியில எப்பொழுதும் போல கமல் சாருடைய காஸ்டியூம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப பிளெயின் டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு நார்மல் என்ன சொல்றது, பாய் வித் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுக்குறாங்க அவருக்கு. ஸோ இட் லுக்ஸ் குட் ஆன் ஹிம், அவ்வளவுதான். அதுல வந்து வேற எந்த கமெண்ட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. சரி, எப்பவுமே நீங்க சொல்வீங்க வாய்ஸ் ஓவர், வாய்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீ கேள்விகள் கேட்டாரன்னா, கேள்விகளாக கேட்கப்படலை அப்படின்னாலும் ஓரளவிற்கு அசீமை வந்து நகையாடினாரு. பட் அது வந்து அவருக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது கேள்வின்னு அவருக்கு நல்லாதான் புரியும். ஆனா அவர் புரியாத மாதிரி நடிப்பாருன்னு வச்சுக்காங்களா, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் என்னென்னலாம் செஞ்சால் என்னென்னலாம் வரும் அப்படின்றதும், அவருக்கான பிஆர் கூட்டங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பேர் ரசிச்சுட்டு இருக்காங்க அவரை. ஸோ இதில் நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா, நம்ம நிலைப்பாடுல இருந்து ஒருபோதும் நம்ம மாறப்போறதே கிடையாது, அதில் வந்து மாற்றமே கிடையாது. அது காரணம் என்னன்னா, நீங்க ஏன் வந்து தனாவை வந்து பிஆர் அப்படிலாம் சொல்றாங்க, அதை பத்தி நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. ஏன்னா ஷீ இஸ் நாட் டூ செக்ஸி. ஆமா, ஓகே. ஆனா பிரைனி, ஒரு இந்த 22 வயசு 23 வயசுல இப்படி ஒரு விளையாட்டு ஒரு தனியா நின்று விளையாடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். அமுதவாணன் ஜனனி, அமுதவாணன் ஜனனி கூட இருக்கலாம், ஆனா பூட்டு போடுறப்ப அசீம் சொல்லும் போது சிவனும் கதிரும் ஒன்னா சேர்ற மாதிரியான வேலையை தனா ஒரு நாள் செய்யதில்லைன்னு போது தனா கூட நாங்க இருப்போம், தனாவை பத்தி பேசிட்டு இருப்போம் நம்ம. ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வீட்டில் இத்தனை பேர், அதுவும் வாரம் வாரம் வந்து ஒருத்தவங்களை வந்து ரோஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, நிதானம் கொஞ்சம் தவறலாலும் கூட அதை சரி பண்ணி விளையாடுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை, ஏஜுக்குன்னு ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப ரைட்டான வார்த்தை. ஏன்னா கமல் சார் சொல்லும்போது எனக்கு என்ன எபிசோடில் சொன்னார்னா, 16 வயசில் என்னை திருத்தறதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் இருந்தாங்க, டக்குன்னு திருத்திட்டாங்க, கோபம் எவ்வளோ ருசியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. பட் 16 வயசில் உங்களை திருத்தின அத்தனை பேருமே வந்து அதே கோபத்தோடு உங்களை திருத்திருக்க மாட்டாங்க, அதே வார்த்தைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி திருத்திருக்க மாட்டாங்க. அவங்க திருத்தின விதம் வேற மாதிரி இருந்தது. அவர் அவர் தான் அந்த வீட்டில் வந்து கடைசி பிள்ளை, செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளை. ஆனால் நீங்கள் இப்போ எப்படி திருத்துறீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பாலிஷா தடவி கொடுத்து திருத்துறீங்க, இன்னொருத்தர வந்து அடிச்சு திருத்துறீங்க. சோ அந்த அடி தேவையா அப்படிங்கறத அந்த இடத்துல கேக்குறாங்க. இல்லங்க, அவர் வந்து ஒரு ஹோஸ் தான், அவருக்கு எதுமே தெரியாது, சேனல் சொல்றத அவர் செய்றாரு அப்படினும்போது எங்க உட்கார்ந்து யார் பேசுறாங்களோ அதுதான். நீ என்ன கோபி வந்து ஒரு தவறா கேக்குறீங்க, நீ என்ன கோபி தான் கேக்குறோம், யார் வந்து இவர டைரக்டர் போய் கேட்க போறது இல்ல, யுவர் தி ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படினு வாங்கறீங்க, சின்ன எம்ப்ளாயில இருந்து அதுதான் வந்து செய்யப்படும். டிசிஎஸ் எம்ப்ளாயி, இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி, விப்ரோ எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரியான பேர் தான் வருமே தவிர்த்து அந்த எம்ப்ளாயியோட பேரோ ஓனர் பேரோ வராது. எக்ஸாக்ட்லி சேம். சோ அதுதான் மேட்டர். அதுல வந்து சேனல் வந்து இப்படியும் சொல்லலாம், சேனல் வந்து அசீமா வந்து தடவி கொடுத்து தனா வந்து வார வாரம் ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் மீறி அவங்க ஜெயிக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது வேற. இவ்வளவு நாள் வந்ததே என்ன பொறுத்தவரை இந்த ரோஸ்ல வந்து பெரிய விஷயம். அது இந்த ஏஜுக்கு இப்படியான ஒரு விஷயத்த, அதாவது போலாம் போ அப்படின்னு சொல்றது, போடான்னு சொல்றதை அழுத்தம் திருத்தமா சொல்லி ஏடிக்கை மாதிரியான அசீமுக்கு வந்து சப்போர்ட்டராக இருக்கக்கூடியவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, வெளியில வந்து தனா வந்து ரோஸ் பண்ணிட்டு இருக்க சமூக மீடியா சமூக வலைதளங்கள் மற்றும் ஆட்கள்ல இருந்து இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் விளையாடி வர்றது பெரிய விஷயம். அது என்ன வருத்தம் இங்க நீங்க கேட்கும் பொழுது, கமல் சார் வந்து சேனல் சொல்றதே சொல்லட்டும், ஆனா ஏடிக்கை மாதிரியான ஆட்கள் சொல்லும் பொழுது, அது ஏடிக்கை இல்லையே போடான்னு எனக்கு காதல வேலையே அப்படின்னு சொல்லிருக்கலாம், அவ்வளவுதான் எதிர்பார்க்கறது. அந்த விஷயத்தையே செய்ய முடியலன்னு பொழுது, குயின்சி மாதிரியான ஆள்கள் வந்து கொண்டாடப்படுறப்ப, அப்ப தனா மாதிரியான ரோஸ் பண்ணணும், யாராவது ஒருத்தவங்க ரோஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க, அதுக்கான பலன்களை அவங்க அழுவிப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். ஏன்னா எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நடுநிலைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க எல்லாத்தையுமே நடுநிலையா பாக்கணும். நீங்க வந்து குறைந்தபட்ச நேர்மையா இருந்தா கூட நீங்க வந்து அப்சன்ட் டவுன் நீங்க விட்டு போயிடலாம். நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பார்த்து பேசுறேன் அப்படின்னு போது உங்களுக்கு எல்லா கேள்விகளும் உங்களை நோக்கி வரும். எல்லாத்தையும் விட இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க, நான் நங்கூர மாதிரி நின்னு நான் நடுநிலையானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா, அந்த நடுநிலை வந்து எப்பவுமே தெரியல, ஏன் தெரியல, நங்கூர ஒரு பக்கமாவே போற மாதிரி இருக்கு, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றீங்களே. சோ அது மாதிரி வந்து இன்னொன்னு, நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்ன மாதிரி இருந்தது, நம்ம கேட்ட கேள்வி பதில் சொன்ன மாதிரி இருந்தது. நான் வந்து எல்லாத்துக்கும் சண்டைக்கு போய் அப்பப்போ வந்து நான் வந்து கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது, என் வேலை வந்து ஒரு பேலன்ஸ்டா போயிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் தான் சொன்னாரு.
இன்னைக்கு அசீமா வந்து அவர் கேட்காமலாம் கேட்டாரு. பட் ஆனா வந்து தனா ரோஸ் செய்யப்பட்ட அளவுக்கு வந்து அசீம் வந்து தடவு கொடுக்கப்பட்ட பாலியல சொன்னாங்க. தனா எங்க சார் அவர் ரோஸ் பண்ணாரு, கமல் சார் தனா ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னும் பொழுது ஒண்ணுமே சொல்லல, ஆனா கிள்ளி விட்டுட்டே இருந்தாரு. சிவன் உங்களுக்கு புரியுதா, சிவன் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க, மத்தவங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரியான. தனாவுக்கு வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம், கண்ணுல என்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த இதை வச்சாங்களோ ஆனியன் ஆனியன் வச்சும் போது அது வந்து நிச்சயமாக வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னோம். அதை அன்னைக்கு சொன்ன மாதிரி தெரியல. இது வந்து அன்னைக்கு கேட்டதுல வந்து சார் கட்டாயமா சொன்னோம், கட்டாயமா சொன்னோமா, ரைட். ஏன்னா அது மரணம் சொல்லக்கூடாது. வெங்காயம் வச்சது எதுக்கு சமம் அப்படின்னா, ஆரஞ்சு புழிஞ்சப்ப நம்ம எப்படி ஆரியக்கு வந்து சப்போர்ட் பண்ணமோ அந்த மாதிரியான செயல் தான். இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் சொன்னார், நீங்க பேச்சுல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல, அதே மாதிரி ஊதி விட்டா கூட போதுன்றதுலாம் வந்து கரெக்ட் தான். அந்த பிரேக் அந்த பொண்ணுக்கு தேவை, அது வேற விஷயம். பட் இந்த ரோஸ்ட் வந்து இன்னொரு விஷயத்துல அந்த பொண்ணுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அறிவு சார்ந்த பொண்ணா இருந்தா அது வந்து தப்பிக்கு. ஏன்னா யார் யார் அப்படின்றது நீங்க வந்து வெட்ட வெளிச்சமா, ஓகேவா? அப்ப அவங்களை முன்னிறுத்து விளையாடும் போது அவங்க வந்து எப்படி விளையாடுன்றத மாத்தினாங்கன்னா பாப்போம். அது எப்படின்றத இன்னும் 50 நாள் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நிகழ்ச்சிப்போம். எடுத்ததுமே வந்து நம்ம அசீம் தான், அசீம் தான் என்ன பண்ணுவோம்னா, அந்த அட்டகத்தி மாதிரி வந்து என்ன வந்து சிம்பிளி வேஸ்ட்னு ஒரு போர்டை போட்டுருந்தாங்க. அது ஏற்கனவே வந்து என்னன்னா அட்டகத்தின்னு என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அதுதான் என்னால தாங்க முடியல, இதெல்லாம் கூட என்னால எடுத்துக்க முடியும். விக்ரம் வந்து என்ன அட்டகத்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு வந்து ஒன்னும் பெருசே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வரும்போது மைனாவும் சொல்லுவாங்க ரொம்ப அவமானமா தான் இருக்கு. போய் சொல்லும் போது இது வந்து ஜெயில இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி மனசு ஆயிடும், இது என்னன்னா நம்ம வந்து குத்தி குத்தி காயப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆமா இது ரொம்ப வெக்கமா இருக்கு, அசிங்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவங்க. சோ அதை சொல்லும் போதுதான் வந்து மைனா வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தலைவர் வந்து சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன். சோ இல்ல தலைவர் சொல்லுவாரு, ஆனா அது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோவே நம்ம சொல்ல நினைக்கிறேன். ஊசி குத்தினது மாதிரி பேசின ரொம்ப அதிகமா வந்து அக்ரெசிவா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தலைவர்களுக்கு தேவை, சேஃப்டியை தூக்கி போட்டுட்டு ஊசி குத்துற மாதிரி பேசிட்டு கரெக்டான வார்த்தை சார், கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு வர காமிக்கும் போதுதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அப்புறமேட்டு அந்த பிரீத்தியோட விஷயத்துக்கு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு இவர் வந்து யார வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், தலைவராக இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னும் போது யா ஏடிக்கை தேர்ந்தெடுப்பேன், மற்றவங்கலாம் கூட நான் இதுவாக தான் இருந்தேன். இப்போ என்னன்னா ஏடிக்கை நகர்ந்து ஒரு வாரமாக வந்து விக்ரமன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. ஏடிக்கைக்கு நான் வந்து என் வாழ்நாள் முழுவதும் அவரை வந்து நான் பார்த்துக்குவேன், அவர் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து தங்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னப்ப, ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த பக்கம் போய் அந்த தம் அடிக்கிறப்ப பேசும்போதே வந்து அவர் வந்து மாற ஆரம்பிச்சாரு. அதனாலதான் வந்து அவர் குழந்தை மாதிரி அவருக்கு வந்து எதுவுமே பேசுறது எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது அப்படின்னு வந்து நார்மலைஸ் பண்ணாங்கன்னு வச்சு. ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னது, எவ்வளவு நாளைக்கு வந்து நீங்க வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி, இப்ப நம்ம பெண்களையே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு கணவருக்கு பிடிச்ச அவருக்கு பிடிச்ச காய் தான் சாப்பிடுவோம், அவருக்கு பிடிச்சதான் போது ஒரு கட்டத்துல பர்த்டே சொல்லுவீங்க, எப்பப்பா இந்த வீட்டுல உங்களுக்கு பிடிச்சதானே செய்யறேன் அப்படின்றவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏடிக்கையோட நிலைமையும். ஒரு வாரத்துக்கு மேல அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியும், பிரச்சனைக்கு இதுவே கிடையாது. எனக்கு அதாவது ரொம்ப கேவலமா வந்து பார்த்த ரியாக்ஷன். அன்னைக்கு வந்து இவங்க பேர் என்ன, அவங்க பேர் மறந்துட்டேன், அங்கே கூட வீடியோ ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து அந்த ரக்ஷிதாவுடைய அந்த ரியாக்ஷன் மட்டுமே பாருங்க, அவ்வளோ கேவலமா பார்த்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி உண்மைதான். ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அவங்க சொல்லிட்டு இருப்பாரு, நான் கூட பயந்துட்டேன்டா நீ எங்கேயாவது மணியை சொல்லிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மணியை தான் சொல்லியிருப்பேன் பட் ஏடிக்கைக்கு வந்து இது தேவை அந்த மாதிரிதான் அங்க பேசுவார் அவரு. கொடுத்துட்டு அவர் பேசும்போது எப்படி பேசுவார்னா, ஏடிக்கைக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அவர் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கேட்டுதான் உள்ளே வந்திருப்பாங்க. உள்ள வந்ததுனாலதான் அவங்க இப்படி பாப்பாங்க, பாத்தீங்கல்ல எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது அட கடவுளே அப்படிங்கிற மாதிரிதான் பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இந்த குறும்படம் குறும்படம் அப்படின்றது வந்து இவர் வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே நேரத்தை சொல்லிட்டு போனாங்க குறும்படம் என்ன அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி என்னன்னா, பெருமைக்காக கெத்துக்காக நம்ம எப்படி தெரியும், ஏன்னா கதிரவனுக்கு அந்த பொட்டியத்து மாதிரி வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு குறும்படம் போட்டு நம்மளை வந்து பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தாரு இவரு. இது அழுகுனி ஆட்டம் போங்காட்டம் போடாம குயின்சி போறதுக்காக தான் மைக் 3 மைக் 2 மைக் 1 எல்லாம் வந்து சொல்றது வந்து என்னன்னா, குயின்சி போறாங்க அவங்கள சந்தோஷப்படுத்தும் விதமா அப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது
அதுதான் போட்டாங்க வந்து ஆமா 50 நாள் வீடியோன்னு சொல்லி பாதி நேரம் வந்து குயின்சி ஃப்ரெண்ட்ஷிப் நிவா போன நிவாவோட அழுகை ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் தான் நிறைய போட்டுருந்தீங்க சரி விடுங்க அதுலயும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேர் நாங்க வந்து சொல்ற பேர்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜனனி இல்ல பெருசா தனா பெருசா கிடையாது ரட்சிதா வந்து அந்த மாஸ்டரோட அழுதுனால ரட்சிதாங்க அதே மாதிரி அந்த ரட்சிதாவோட அழுகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சி நீங்க 1000 நீங்க வந்து மறைக்கலாம் அதை வந்து நடிக்கலாம் என்னவாலும் பண்ணலாம் பட் அது ஃபேஸ்ல வந்துடும் அது என்ன பண்ணாலும் ஃபேஸ்ல வந்துடும் அந்த தனியா இருக்கும்போது தான் சார் தெரியும் அடுத்தவங்களுடைய அந்த 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 இது இருக்கு இல்லைங்களா பிரசன்ஸ் தனியா இருக்கும்போது அழ தோணும் தனியா இருக்கும்போது பேச தோணும் இப்ப நம்ம எங்கேயாவது அப்ராட் போறோம் டிரான்சிஷனுக்கு அப்ப நம்ம இங்க இருக்க போறோம் அப்படின்னும் பொழுது அந்த பிரிவு வந்து பயங்கரமா வந்து தெரியப்படுத்தும் வச்சுக்கோங்க உளர தோணும் அந்த மாதிரி அது நடக்கும் ரட்சிதாவுக்கும் நடந்தது வந்து பிள்ளை அவரு சொன்ன வார்த்தை தான் தச்சிச்சு அவங்க தனியா போய் பாத்ரூம் கிட்டயும் சரி டிரெஸ்ஸிங் ரூம்லயும் அழுது மிக முக்கிய காரணமே வெளியில தான் ஏமாத்துறாங்க உள்ளாரே ஏமாத்திட்டாங்க அப்படின்றதா அவங்க வந்து அதாவது அந்த வார்த்தை என்னன்னா நீயுமா அவன் ஏமாத்திட்ட அப்படின்றதா அவங்கள தாங்க முடியல ஆக்சுவலி என்னதான் ஏமாறினா நீ ஏமாத்தலாமான்றது தாங்க முடியல ஆனா உண்மையிலேயே வந்து ஆட்களை வந்து கம்மியா காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் டிவி அதை விட வந்து பட் அந்த எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது சாங் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பள்ளிக்கூடம் அப்படின்ற அந்த சாங் அது வந்து நட்புக்காக நினைக்கிறேன் கீர்த்தி கூட அனுப்பிச்சிருந்தாரு சோ இது வந்து ஒரு டின்னர் டின்னரோட தான் முடியும் மறுநாள் இவர் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா ஒரு விஷயத்தை யார் வேணா சொல்லலாம் பட் செயல்படுத்துறது வந்து பெரிய விஷயம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அசீம் வந்து அந்த தலைவர் போட்டிக்கு வந்தேன்னு நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரி ஏதோ எடுத்தாரு பட் ஆனா அந்த கேப்டன் கேப்டன் சொல்லி உள்ள பூந்ததெல்லாம் தான் அதான் சொல்றேனே அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி அந்த செகண்ட் டே தலை கூட சொல்லுவாரு அவர் வந்து அந்த அமுதவனே சொல்லுவார் ரச்சிதா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவாரு கரெக்டா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையே வந்து எல்லாத்தையும் சாரி கேட்டு அதுக்கு முன்னாடி நேரடியே சாரி கேட்க அமுதவானமா யாருக்கிட்ட வந்து நேரடியா சாரி கேட்க பிடிக்கல அவருக்கு அப்படின்ற மாதிரி உழுந்து அப்புறம் வெயில வந்து மயக்கமா இருக்கிறவங்களும் யார்த்துக்கு போனா தெரியும் இல்ல அங்க போயிட்டு வந்து அவங்க உள்ளார பேசிருக்கும் வாய்ப்பு கிடையாது நேரம் வந்து வெளியில வந்ததுமே வந்து இவங்க ஷெரினா இந்த தள்ளி எல்லாம் விடுவாங்க தெரியுங்களா கதவை திறக்கிறதுக்கு அவங்க அப்படியே உழுறப்ப கதவை திறந்து தூக்கின்மையை விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல மயக்கம் இல்ல மயக்கம் போட்டு விழுவாங்க அதுக்கப்புறம் எழுந்துக்குவாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுப்பா இப்ப நான் வந்து நான் இப்ப பர்ஸ்ல பாலாஜி முருகதாஸ் போட்டோ வச்சுட்டேன் நீ எல்லாம் எவ்வளவு நல்லவன்பா உன்னையே வந்து நாங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு ஆட்டத்தை இப்படி எல்லாம் மாத்துறாருன்னும் போது இந்த சீசன்லாம் வந்து அதுதான் சொல்றேனே 100 அதாவது பெட்ரோல் 175 ரூபாயா 120 ரூபாய் ஆட்கிட்டு 100 ரூபான் போது ஹே சூப்பர் இன்னும் அந்த மாதிரி கதையாயி போச்சு இப்ப பாலாஜி முருகதாஸ் உண்மை உண்மையில பழுத்தி என்னங்க அவர்கிட்ட இப்ப 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 இவரை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியவில்லை இவரே வந்து இங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அதான் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ஜூலி செய்யாத விஷயம் ஜூலி செஞ்ச விஷயத்தையே தான் இப்ப அசீம் செஞ்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்றாங்க எப்படி அங்க கிரேஸ் வருது அப்படின்னா இந்த இன்ஃபுளுசஸ் தான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க தியேட்டர்ல ஒரு படம் பார்த்து நீங்க உங்களுக்கு ஒரு மனநிலை ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அதே நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிக்காது ஆக்சுவலி ஏன்னா ஓடிடில பார்க்கும்போது நீங்க டக்கு டக்குன்னு ஒரு 10 செகண்ட் ஓட்டுவீங்க ஒரு கால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் சமையல் பார்ப்பீங்க வந்து திரும்ப பார்ப்பீங்க அந்த கண்டுகிட்டே இருக்காது ஒரு மூடப்பட்ட அறையில நீங்க ஒரு படம் பார்த்து அதை உங்களுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலோன்றது வேற ஒரு பொதுவெளியில ஒரு இல்ல ஒரு போன்ல இல்ல வந்து ஒரு வாட் இஸ் தட் டிவியில இந்த மாதிரி பார்க்க லேப்டாப்ல இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு டக்கு 10 செகண்ட் நீங்க வீடுகள்ல வீட்டுல பாத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 தடவை பொன்னாட்டி வந்து கதவு திறந்து காப்பி வேணுமா காப்பி வேணுமான்னு கேட்கும் அந்த படத்தையே பார்க்கவே வேணாண்டா ஜாக்கின்னு சொல்ல வேண்டாம் சாரி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தோணும் அதுவும் படம் மாதிரி இதுக்கு தியேட்டருக்கே போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்கும் அந்த படம் புரியுது வாழ்க்கையில அதெல்லாம் வந்து சாதாரண ஐஎல் இல்ல ஆமா மேடம் அது வந்து என்ன பண்றது அந்த மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும் அதனால இதையெல்லாம் மீறி வந்து நீங்க வந்து சொல்லும் போது
தியேட்டர்ல ஓகேனோ இங்க டிவியில பார்த்தா நல்லாவே இல்லைன்னு நல்லா இருந்த படத்தை எப்படின்னா அதுதான் அதுக்கான காரணம். ஒரு படம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது மொக்க படம் கூட நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னது சீதாராமன் வந்து நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா டப் டப்னு 10 செகண்ட் 10 செகண்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து அந்த ஃபீல் கீழாம் போயிடும், அந்த ரியாக்ஷன் டக்கு டக்கு போயிடும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இதுவே வந்து ஒரு தியேட்டர் ரெஸ்பான்ஸில் அந்த சவுண்டோட அந்த கிளாரிட்டியான அந்த ஆடியன்ஸோட நீங்கள் பார்க்கும்போது அவங்க அப்ரிசியேஷனோட பார்க்கும்போது இட்ஸ் குட் பெட்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே. நம்ம வந்து பாலாஜியை வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து ஓடிடியில் பார்த்த மாதிரி சொல்லிட்டோம், பட் இங்கே பார்க்கும்போது தான் அதனுடைய விஷயமே என்ன நமக்கு தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். அதே தான், அதோட இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆ சாரி, அந்த இன்ஃப்ளூயன்ஸே எதுக்குன்னா வெளியில் வந்து ஜூலி மாதிரி விட இப்போ வந்து அசீம் செஞ்ச அதே தப்பு தான் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. நல்லவர் 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 இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்ங்கிறத விட நீங்கள் ஒரு 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 வீடியோ அவரதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி காட்டும் பொழுது முன்ன பின்ன இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. இப்போ நானே உங்களை அடிக்கிறேன், ஆமாம் நிறைய நேரங்களில் அடிக்கிறேன், ஆனால் நீங்கள் பேசுனது தெரியாமல் நான் அடிக்கிறத மட்டும் பார்த்தா யாராவது நினைப்பாங்க போட்டுச்சாங்க. அது வந்து இவர் முன்னெடுத்து செஞ்சார், அதனாலதான் அப்புறம் இந்த போரை போட்டுக்கிறதுல என்னதான் உனக்கு வந்து ஓகேவாமா அப்படின்னு கேப்பாரு மைனா. என்னங்க எல்லாம் ஊட்டு கழுவி ஊத்தா, கழுவி ஊத்தணும் சுத்தமாவும் அப்படின்ற மாதிரி வாணிமகள் ராம கிட்ட வேற அதே ஜோக்கு தான் எடுத்துட்டு வருவாரு. போன வருஷம் ஜோக் நம்மள மாதிரிதான் நான் சொல்றேன், அதே குட்டி கதை வந்து திரும்ப திரும்ப எடுத்துட்டு வரும்ல. அதேதான் அந்த மாதிரி அவர் என்ன சொல்வார், ராம் நீங்க வந்து சமைச்சீங்களா அப்படின்னு. நலபாகம்னா எனக்கு நலபாகம்னு நான் எப்பவுமே வந்து பேக் சீட்டு தான்ப்பா, பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதோட சரி என்ன சமைக்க விட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஓடி போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். சக்கம் போட்டுதான் காரியத்தை சாதிக்கணும்னு அவசியம் இல்ல, அமைதியா கூட பண்ணலாம். கோபம் வந்து என்னன்னா கொலவரிலையும் போயிடும், கோபம் வந்து கொலவரிலையும் போயிடும். ஆனாலும் நீங்க வந்து அதை வந்து பண்ணிடக்கூடாது. ரவுதரம்ன்றதுக்கு பாரதியார் எல்லாம் கூட்டு வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, இவரோட கதிரவனோட விஷயம் வரும்போது ரவுதரத்துல ஆரம்பிச்சாரு. முன்னாடி என்னன்னா இதுதான், அதாவது ஒரு விஷயத்த உடனே அதாவது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லி இந்த ஒரு விஷயத்த முன்னேறணும்னா படிப்படியா தான் வந்து போயாகணும். ஒரு ஒரு படியிலையும் வந்து நீங்க அவமானங்களை சந்திச்சுதான் ஆகணும், அதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சத்தம் போட்டு பேசி முடிச்சிட்டாருங்களா. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க விளையாடிய முறையை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டி இருக்கு. ஒரு சின்ன பிரேக் விட்டு வந்துடுறேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கெட்ட இவருடைய பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றது ஏன் கெட்ட வார்த்தையாக இருக்கு? பொலிட்டிக்கல் கேம் தானே அது, அரசே அதுனாலே அது வந்து சதுரம் காட்டம் தான். அது இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல இருந்து ராஜா காலத்துல இருந்து அது சதுரம் காட்டம் தான். அதை நம்ம வந்து அது ஏன் பொலிட்டிக்கல் கேம் வந்து பண்ண, ஐயோ நீங்க இவரு வந்து விக்ரமன் வந்து இன்னைக்கு கூட வந்து கேட்டு கிளியர் பண்றாரு. என்ன கேட்டு கிளியர் பண்ணாரு, பெண்களாக இருந்து கொண்டு பெண்களாக புறம் பேசுறது தப்புன்னு அவங்க சொன்னது அவங்க தப்பு தான். நியாயப்படுத்தவே இல்லை பொலிட்டிக்கல் கேம்ன்றத. நீங்க என்ன வந்து ஒரு வார்த்தையை வந்து நீங்க வந்து அதை சொல்லாதீங்க இதை சொல்லாதீங்க நீங்க சொல்லும் போது இந்த பொலிட்டிக்கல் கேம் ஒண்ணு அந்த அளவுக்கு வந்து தப்பான வார்த்தைகள் இருந்தா நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, பிக் பாஸ் மாதிரியான ஒரு கேமுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பாக கமெண்ட்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள்னு தெரியும், தெரிஞ்சுதான் நீங்க இதுக்குள்ளார வந்திருக்கீங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட தன்னை வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி சொல்லி சொல்றாங்க அப்படின்னும் போது பொலிட்டிக்கல் கேம் இட்ஸ் கேம் தானே அது. அது என்ன பொலிட்டிக்கல் கேம்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்காவா எல்லாரும் வேலை செய்யறதுக்கு வராங்க அரசியலுக்கு, அதுதான் மேட்ரு. ஸோ இல்ல அதுக்கான பதில் நம்ம நேதிய போட்ட பதிவுக்கு நிறைய சாம்பிகள் வந்திருந்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இதெல்லாம் கடந்து போறதுதான், என்னவோ அந்த சொல்ற கதையை சொல்லிடுவோம். இதே விக்ரமன் வந்து கேஸ் கம்மியா இருக்கு இந்த வீட்டுல ஓரளவுக்கு வந்து நியாயத்தை கேட்டுட்டு இருக்காருன்றதையும் நம்ம சொன்னோம். அவங்களை பொறுத்தவரையிலையும் அந்த விமர்சனமே வைக்க கூடாதுன்னா அது நம்ம இடத்துல அப்படி எல்லாம் விளக்காது. நம்ம எதனாலும் பேசிதான் இருப்போம். இந்த ப்ரோமோவுக்கு வந்து அவர் கொடுத்த விளக்கம் வந்து என்னன்னா, தலைவலி ஜலதோஷம்லாம் வந்துட்டா அதெல்லாம் வந்து ப்ரோமோல வந்துடும் நினைச்சிடாதீங்க, அந்த ஒரு விஷயமும் ப்ரோமோக்குள்ள வர்றவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு மனநிலையை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொமோஷன் வந்து டிமோஷன் மாதிரி ஆயிட போகுது, ப்ரோமோ டிமோ அதெல்லாம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து
சிவன் வருவாங்க. இங்கதான் நான் சிவனை பற்றி என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்டென்ஸ் பிளேயர் தானா, ஆனா வந்து அவங்கதான் வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்கதான் அதை உடச்சு, ஏன்னா அந்த வீட்டுல யார் முதலடி அடிக்கிறாங்களோ அதை சேஃபா எடுத்து வச்சிருவாங்கன்னு வச்சுக்காங்க. இல்லைனாலுமே இவங்க எல்லாருமே வச்சிட்டு இருக்கிற ஒரு காயின் அவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க இன்டென்ஸா விளையாடுற ஒரு பிளேயர், பட் நிறைய இடங்களில் வந்து ப்ரோமோக்காகவே தான் அதை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தனா தான் முதல்ல, சிவன் தான் முதல்ல தனாவுக்கு கொடுப்பாங்க. அதன் பிறகு ராம் தனா வந்து எடுத்துட்டு வருவோம். ராம் வந்து ராமுடைய ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவருடைய ராம் ஜனனி ரெண்டு பேருமே வந்து அந்த வீட்டில் என்ன பேசுறாங்க அதை திரும்ப அவங்க வந்து மாலை ஜனனி பொன்மான போட்டு பேசுவாங்க. அது ஜனனி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசுவாங்கன்னு வச்சுக்காங்க. அது ராமும் அதே மாதிரி தான், அதுல வந்து ஒரு பாராட்டு பத்திரம் வேற கிடைக்கும், நீங்க இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறமா அந்த சேர்ல உட்கார்ற கதையை எடுத்துட்டு வருவாரு. இப்ப ரச்சிதா வந்து எப்படி வந்து நீங்க சொன்னாரு, நீங்க வந்து கேம் விளையாட பாப்போம், இதே மாதிரிதான் ராமு ஒரு விஷயம் வந்து அழகா பேசினப்ப எனக்கு இந்த ப்ரோமோ விஷயம் எடுத்துட்டு வரும்போது பின்னாடிதான் வருமிருந்தாலும் சொல்வேன், தனா சிவன் எடுத்துட்டு வருவாங்க ப்ரோமோ. நீங்க நல்லா கணிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரியும், சார் நான் எப்படி வந்து என் கூட வந்து நான் ப்ரோமோக்கு வரணும், என் கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா வருவாங்க, என் கூட தான் விளையாடுவாங்க, என் கூட தான் பேசுவாங்க, என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க, நான் கேம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நல்லா தெரியும்ன்றதுனாலதான் என்கிட்ட அவங்க வந்தாங்க. இன்னொன்னு இந்த தனாவுடைய வீடியோ இவங்க சொன்னாங்க இல்லையா, அது வந்து அக்ரெசிவா விளையாடுறாங்க, ஒரு வீடியோவே இருக்கு அவங்க எப்படி விளையாடுனாங்க, போனாங்க இவங்க எப்படி எல்லாம் தள்ளி விட்டாங்க, அது நீச்சல் ஏரியால வந்து அது எவ்வளவு தூரமா அக்ரெசிவா எல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க. சோ இந்த இடத்துல வந்து தனா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளும் யோசிப்போம், ஆமா இல்ல, இது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது யானைய வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உங்க பொண்ணு எப்ப பார் பேசிட்டே இருக்கா, உங்க பொண்ணு வந்து கிளாஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்லாம் மாதிரி ஒரு ஒரு அவளுடைய ஸ்கூல்ல இல்ல வேற ஒரு இடங்கள்ல. சோ இந்த மாதிரி சொல்லும்பொழுது நான் டக்குன்னு போட்டு யானையை கூப்பிட்டு கேட்டேன், நான் பேசிட்டே இருக்கேன், மா உனக்கு ஒரு விஷயம் ஏமா புரியல, நான் பேசிட்டே இருந்தா நான் என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து வந்து தனியா செவத்துக்கிட்ட பேசல, இல்ல வேற யாரும் எனக்கு பதில் சொல்றதுனால தான் நான் பேசினேன், அப்ப அந்த வேற யார் மேலயோ ஏமா அந்த கம்ப்ளைண்ட், ஏன்னா அந்த பசங்க வந்து பேசுற பசங்க யாரும் அந்த பேசுற பசங்க எல்லாம் கேஸ் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா கேள்வி கேட்டால் பசங்க வராதுங்க, இல்ல அவங்க அம்மா கூட்டு வந்துருங்க. சோ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அந்த பசங்களை கேள்விக்க முடியாது, நான் யானையை கேட்கலாம், டிக்கெட் பார்க்கலாம் எடுத்துக்கலாம், அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி வந்து வரும்போதுதான் எனக்கு அது மாதிரிதான் இங்க தனா சொல்லும்போது எனக்கு அது உணர்ந்து, ஆமா இல்ல நான் மட்டுமா வரேன், என் கூட வர்றவங்க எல்லாருமே ப்ரோமோல வரணும் இல்ல, என் கூட சண்டை போறவங்க எல்லாரும் தனியா வந்து நடந்து போறது விளையாடுறது ஜாலியா போறது, நீங்க சொல்ற மாதிரி தலைவலி தலதோஷம் நம்ம ப்ரோமோல கட்டுறீங்க இல்ல இல்ல, அதே கேள்விதான் உங்கள்டையும் கேட்கப்படுது, சரி அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு ப்ரோமோக்கு வேற என்ன கட் பண்றது கிடைக்குது கிடைக்குது, அப்படி நீங்கள் வந்து இப்ப கமல் சார் சொல்றாரு இல்லையா, உட்கார வைக்கும்போது நீங்க கூட சிரிப்பா பேசிருக்கலாம், நீங்க கூட இப்படி இருந்திருக்கலாம் போது சிரிப்பா வர்ற விஷயங்கள், ரச்சிதா மாதிரியே வந்து இருந்தாலும் ஏன் நீங்க விடமாட்டீங்க, ரச்சிதா மாதிரி விடுறது விடுங்க ஜாக்கி, சிரிப்பா பேசுறாங்க, குயின்சி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து விக்ர அவர் பேர் என்ன கதிரவன் வந்து பாடுறாரு, இதெல்லாம் நீங்க ப்ரோமோல வைக்கலாமே, ஏன் வந்து அந்த ஒரு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறீங்க, ஒரு ஆள் வச்சுதானே அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறீங்க, அப்புறம் என்ன பிக் பாஸ் அதான் சொல்லியிருப்பாரு, என்னப்பா இவரு போற போக்கு பார்த்தா இதெல்லாம் எடுத்துருவதா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்தை செட் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை நோக்கி எல்லா இதுலயும் கேள்வி கேட்டுட்டேதான் இருப்பாங்க. எப்ப நீங்க வந்து நீரவ மோடியெல்லாம் இப்ப வந்து கேள்வி கேட்டுட்டீங்களோ, கிளாஸ் எடுத்தீங்களோ, கருப்பு பண்ண லெவலுக்கு பேசிட்டீங்களோ, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, வாங்க பிளீஸ். ஓகே, சோ அதன் பிறகு ராம் சொல்லிட்டேன், விக்ரமனும் வந்து தனாவை தான் எடுத்துட்டு வருவாரு, அதே விஷயத்தான் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் ஆயிஷா வந்து என்ன அப்படின்னா சூப்பரா பண்ணுவாங்க, சாங் கம்போஸ் எல்லாம் பண்ணுவாரு, ஏடிக்கே எடுத்துட்டு வரேன் நான் அப்படின்னு இவரு உடனே சொல்லுவாரு, ஐஷா இது ஃபோரும் கிடையாது சிக்ஸரும் கிடையாது, ஒன் ரன் பிளே மாதிரி ஒரு ஒரு ரன்னா அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க, கடைசியில ஐஷாவும் சேஃபா விளையாடுறாங்கன்ற மாதிரி ஆயி போச்சு பாரு அப்படின்னாரு. சேஃபா விளையாடுறவங்களுக்கு எல்லாம் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க. அதே மாதிரி மணி, மணியும் வந்து தனாவை தான் எடுத்துட்டு வருவாப்ல. அண்ட் ரட்சிதா, ரட்சிதா வந்து சொல்லும்பொழுது கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இவங்கள சிவன் எடுத்துட்டு வருவாங்க நினைக்கிறேன், அது யாராவது தெளிவுபடுத்துங்க. ஸோ அதன் பிறகு வந்து குயின்சி, குயின்சி வந்து சொல்லுவாங்க, சார் நான் கெஸ் பண்ணலாமான், கெஸ் பண்ணுறது தானமா இந்த விளையாட்டு, எழுந்து நின்று கெஸ் பண்ணலாமான்னு கேட்டால் என்ன சொல்கிறது, சார் கெஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்து மணியை வந்து சொல்கிறேன், ஏன்னா வந்து மணி நிறைய இடத்துல வந்து ஏய் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் பேசுகிறப்ப அது ப்ரோமோவில் வருமோன்னு எனக்கு தோணுச்சு, அந்த கண்டென்ட்டை சொல்லி சொல்லுவாங்க குயின்சி. இந்த மா அதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பேசுறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு தெரியாதனால தான் அவங்களாம் மாட்டிக்கிறாங்க கரெக்டாக. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மைனா மைனாவும் மணியை தான் சொல்லுவாங்க, சார் சும்மா தண்ணியில குதிச்சது இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணதே வந்து கண்டென்ட்டுக்காக தான் சார், அதனால நான் மணியை சொல்றேன் அப்படின்னுவாங்க. அதன் பிறகு வந்து ஜனனி, ஜனனி வந்து குயின்ஸ் எப்படி பாத்துட்டே இருப்பாங்களா, தம்மாள்னு மணி அப்படியே உடச்சிடுவாரு, குயின்ஸ் எபிசோட்லயே வராது கண்டென்ட்ல வருதான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு.
சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்களும் வந்து மணியை தான் சொல்லுவாங்க, சார் மணியை சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு விஷயமா ஒரு விளையாட்டை யோசிக்கும் போது மணிதான் அதுல டான்ஸ் பாட்டுன்னு ஏதாவது எடுத்துட்டு வருவாப்ல அப்படின்னு போது தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சிவனன்னு. ஸோ இதுல வந்து உடனே யார் வரீங்களோ வரலையோப்பா, ப்ரோமோங்கிறது வந்து ப்ரோமோவில் வர்றவங்க தான் வந்து கடைசி வரி வருவாங்கன்றதெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யார் ப்ரோமோவில் வருவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் வருவேன். ஏன்னா மணி கேட்பார் சார் யார் தான் வரான்னு கடைசியிலேயே சொல்லுவேன், வெளில வந்து பார்த்தா தெரிஞ்சிட போதுன்ட்டு நான் வருவேன்ப்பா, வார வாரம் ஒரு ப்ரோமோவில் நான் வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிறப்பான யாருக்குமே தெரியாத தகவலை அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த அரிய தகவல் சொல்லி சொல்லி அவருக்கு வார வாரமே பழகிடுச்சு, எவிக்ஷன் இவர் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் வந்துருது. ஆனா அது நான் யாரு அப்படின்றத அவர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அவர் ப்ரோமோல வராராம். சோ அதன் பிறகு வந்து ஏடிக்கே அந்த சேர்ல உட்கார வைக்கிறதுக்கான விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்ன வந்து அந்த சேரு முடிச்சுட்டு வரும்பொழுது அப்படிங்கறத நம்ம முக்கியமான ஒரே விஷயம் தான். இன்னைக்கு பிரியா கூட சொல்லியிருந்தா, டாக்டர் பிரியா மலேசியா, உடம்புலாம் ரொம்ப டயர்டா? எஸ் ரொம்ப டயர்டு, ஏன்னா கடந்த வாரங்கள் ஃபுல்லாகவே வந்து டயர்டு. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லுவேன், ஆக்சுவலி எல்லாமே கரெக்டான நேரத்தில் போடணும்னு தான் நாங்களும் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வி நீட் சம் பிரேக், அது ஒன்று. ரெண்டாவது எனக்கு வந்து இங்கே போனால் 1000 ரூபா வரும், இங்கே போனால் ஃபேமிலியோட போனால் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் ஃபேமிலியோட போகிறதா நான் ட்ரை பண்ணுவோம். 1000 ரூபா எனக்கு டசன்ட் மேட்டர் அது, ஏன்னா அதை நான் செஞ்சு நான் நிறைய இடங்களில் நான் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண, பிகாஸ் ஒரே ஒரு விஷயம் தான், எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, காலையில் 7 மணிக்கு போகிற நைட் 10 மணி தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது, ஸோ அதை வந்து நான் வந்து ரொம்ப பண்ணுவேன். இன்னொன்று, அவங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லேருந்து யாழினி ஆஃபீஸ் எல்லாமே பார்த்துட்டு வரும்போது டக்குன்னு இதில் எட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு அவங்க ஃப்ரீயாகி அவங்க மென்டல் ஸ்டேபிள் ஆகி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கூப்பிடுவேன், பேசலாம் போகலாம் அப்படின்ட்டு. இல்லைனா அன்றைக்கி அவ்வளோதான். இப்போ நேற்று நைட்டு வந்து பண்ணியிருப்போம் ஆக்சுவலி, வேண்டாம் திரும்பவும் அது வந்து இந்த விடிய காத்தால் போய் செய்யலாம், அதனால் பண்ணிக்கலாம். ஆனால் காலையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு வேலையாக போய் இப்போ நைட்டு தான் பண்ணணும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதை பொறுத்துக்குவீங்க நான் நம்புகிறேன். எனக்கு புரியுது, சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து விஜயன் ஒருத்தர் போட்டிருந்தாரு, எல்லாம் புரியுது எனக்கு, எல்லாம் எப்போ வீடியோ வரும் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பதில் கிடையாது. அதுதான் ஆக்சுவலி காலையில் எழுந்து போய் நாங்கள் வந்து காலையில் 10 மணிக்கு எழுந்து 12 மணிக்கெலாம் போட்டுருணும் அப்படின்னு ஒரு பிளான், அப்புறம் யானை வந்து படத்துக்கு போனால் அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போனதுனால எங்களால் அதை வந்து செய்ய முடியலன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இன்னைக்கு ஜாக்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஜாக்கி வந்து பூஸ்ட் ஆயிருக்காரு. நேரம் கூடி வந்த வேலை, நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, நேரம் கூடி வந்த வேலை, நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்துப்பில்லை, என் காதலி உன் போல என் ஆசை தூங்காது ராணி, தண்ணீரில் தள்ளாடுதே தோணி. உங்களிடமிருந்து உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைசவ் சைனிங் ஆஃப்.